வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாங்காய் போட்ட மீன் குழம்பு கேரளா ஸ்டைல். இது என்னோட ஃப்ரெண்ட் மினி வயநாடுல இருந்திருக்காங்க, அவங்க எனக்கு கொடுத்த ரெசிபி. சவுதியில இருக்க அமீனாக்காக நான் இந்த ரெசிபி செய்யறேன். மாங்காய் ஃபிஷ் கறிக்கு தேவையான மசாலா அரைச்சுக்க போறோம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 முடி தேங்காய். இது எல்லாத்தையும் போட்டு நைஸா அரைச்சுக்கணும். இந்த அளவுக்கு நைஸா அரைச்சுக்கணும். குழம்பு தாளிக்க 10 சின்ன வெங்காயம் பொடியா அரைஞ்சிருக்கேன், 10 பூண்டு பல்லு பொடியா அரைஞ்சிருக்கேன், 2 விரல் அளவு சைஸ்க்கு இஞ்சி பொடியா நறுக்கிருக்கேன், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஒரு பாத்திரத்தை போட்டுக்கலாம். இப்ப நம்ம இதுல எண்ணெல்லாம் ஊத்த போறது இல்ல. இப்ப நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், பாதி கருவேப்பிலை, கால்வாசி வெங்காயம், நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா, அதுல தேவையான அளவு தண்ணி. மசாலால தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட அப்புறம் நம்ம அரைஞ்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய மாங்காய், ஒரு பெரிய சைஸ் மாங்காய், 1/4 கிலோ மீன், எல்லாத்தையுமே மொத்தமா போட்டுருங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்க மீன் வந்து பெரிய மீன் தான். இந்த குழம்புக்கு நிறைய முள் இருக்கிற மீன் போட கூடாது. நான் பாறை மீன் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த மீன் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். குழம்பு நல்லா அந்த மசாலா வாசம் போட்டு கொதிச்சாச்சு. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய், தேங்காய் நான் ஊத்துறேன். நானு தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு, 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில, 1 டீஸ்பூன் கடுகு, அது நல்லா பொரிஞ்ச அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சிருக்கு. கருவேப்பிலையும் பாதி வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க, அது நல்லா வறுக்கணும். இது வெங்காயம் பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, நல்ல வாசமா இருக்கு. இதை நம்ம குழம்புல கேரளா மாங்காய் மீன் குழம்பு ரெடி. இதுல நம்ம எந்த புளியும் யூஸ் பண்ணல, இது ஹெல்தியானது. நம்ம சாப்பிடுற ரெகுலர் மீன் குழம்பை விட இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபியோட ஓனர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஃப்ரம் வயநாடு மினி. அதே மாதிரி இத கேட்டது வந்து கேரளா டிஷ் வேணும்னு சொல்லி கேட்டவங்க அமீனான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் சவுதியில இருந்து. அமீனா, இது உங்களுக்காக.